ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்லேருந்து விலாக் எடுத்துட்டு இருக்கேன். டைம் வந்து 9 மணி ஆகுது. இப்போ வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு சரி அப்படியே விலாக் எடுக்கலாம், ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு வந்து வீடியோ எடுக்க டைம் இருக்குமான்றது வந்து தெரியல. ஸோ அதனால அப்படியே நைட்லேருந்தே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன் நாளைக்கு காலையில் நீ என்ன பண்ண போற அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரண்யா வீட்டுக்கு போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால என்னால் இப்போ எடுத்து வைக்கலாம் வந்து டைம் இல்லை. அதனால நாளைக்கு காலையில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா 4 டேஸ் நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டே பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் வரும். நிறைய நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து போயிட்டு வந்தேன். ட்ரிப் மாதிரி சும்மா போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு என்னால் பெருசாக வந்து என்னால் ஹேர் கேர்லாம் வந்து பண்ண முடியல. ஏன்னா நான் வெளியே உள்ள போகும்போது நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம், அதனால என்ன வைக்க மாட்டோம். சரி, இன்னைக்கு வந்து அப்படியே ஹேர் கேர் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு. சரி, உங்களுக்கும் கொஞ்சம் கவர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து இதையே ஷூட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ விலாகை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஹேர் கேர் பண்ணிக்க போகிறேன். சில சமயம் நான் நைட்டில் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். காலையிலலாம் நமக்கு இப்போ டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கமும் வரும். இன்னைக்கு நீ வந்து நான் வாவ்லேருந்து இந்த ஆம்லா ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.9% வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால வந்து பண்ணது. ஆம்லா உங்களுக்கு பேர், நமக்கு வந்து நெல்லிக்காய்னாலே உங்களுக்கு நல்லா முடி வளரும். ஸோ நல்லா உங்களுக்கு திக்காக நல்லா அடர்த்தியாக முடி வளரணும் அப்படின்னா இந்த ஆம்லா ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கோம் அப்ளிகேட்டரோடையே வந்து வரும். இது வந்து நமக்கு ஸ்கேல்ப்ல வந்து இது அப்ளை பண்ணும்போது பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். இந்த கோம்பு அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து உங்களுக்கு லெமன் எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறம் இந்த கூஸ்பெரி, ஆம்லா, அந்த மாதிரி நிறையா நமக்கு ஹேருக்கு தேவையான நிறையா ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது. ரொம்ப வந்து பட்டு பட்டு உங்களுக்கு ரொம்ப பிரேக் ஆகுது ஹேரு, ரொம்ப வீக்காக இருக்குது ஹேரு அப்படின்னா இது வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டே வாங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். உங்களோட ஹேர் வந்து நல்லா திக்கா ஹெல்தியா வந்து ஆயிடும். இது வந்து நான் அந்த கோம்பு அப்ளிகேட்டர் வச்சுதான் எப்பவுமே ஸ்கேல்ப்ல வந்து நல்லா அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களோட ரொம்ப ட்ரை ஸ்கேல்பா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நல்ல டிஃபரன்ஸ் வந்து பாப்பீங்க. இந்த ஆம்லா ஹேர் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் சி, இ, இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரொம்ப ட்ரையான ஸ்கேல்பா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லா ட்ரீட் பண்ணும். ஸ்கேல்ப் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனஸ்னால வர ட்ராண்ட்ரஃப்லாம் உங்களுக்கு நல்லா வந்து க்யூர் ஆகும். ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக ஆக்கிடும் உங்கள் ஹேரை வந்து. ஆம்லா யூஸ் பண்ணாலே ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகிடும். அதை நீங்களே வந்து பார்ப்பீங்க இதை வந்து ட்ரை பண்ண பண்ண. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் அந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஆலிவ் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், மொரோக்கன் அர்கன் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், இது எல்லாமே இதில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலெலாம் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் பற்றி பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். உங்கள் ஹேர் வந்து நல்லா ரிப்பேர் பண்ணும், ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஆயில் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப க்ரீஸியாக ஸ்டிக்கியாலாம் வந்து இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் வந்து அப்சர்வ் ஆகிடும். டெய்லி நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பின்னல் போட்டுக்கிறதுனா வந்து போட்டுக்கலாம். எல்லா வாவ் ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூஆர் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் க்யூஆர் கோட் ஆப் மூலமா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராடக்டோட ஆத்தென்டிசிட்டி பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே அதே ஆம்லா ஹேர் ஆயில் தான். இப்போ வந்து சேல் போயிட்டு இருக்கிறதுனால அம்மா கொண்டு சரண்யா கொண்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி, இதில் வந்து உங்களுக்கு கோம்பு அப்ளிகேட்டரோட வரும். ஸோ குட்டி பாட்டில் இது வந்து உங்களுக்கு அந்த இது பம்பிங் டைப் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆம்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஹேர் ஸ்கேல்ப்ல வந்து கொஞ்சம் இச்சினஸ்லாம் வந்து இருக்கும். அது சில சமயம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இச்சி ஃபீல் இருக்கும் ஸ்கேல்ப்ல. அந்த டைம் இதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப வந்து ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கு, ரொம்ப உடையுது முடி அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் வந்து தெரியும்.
வாவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாரபன் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ தான். அதுவும் இல்லாமல் வாவ் வந்து ஒரு இந்தியன் பிராண்டு. அண்ட் வாவில் அவங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பியோர் இந்த ஹிமாலயன் வாட்டரு. அதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. நான் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாவில் ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நீங்கள் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் ரிவ்யூக்காகவே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி என்னோட ரிவ்யூவை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியுது. என்னோட ஹேர் க்ரோத் நீங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் ஆக்சுவலா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வரைக்கும் ஹேர் வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்ப வந்து எனக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க பாருங்க. ஸோ நான் வாவ் ஆயில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நியர்பை ஸ்டோர்லயே வந்து கிடைக்குது. இல்லை வாவ் வெப்சைட்லயோ ஆப்லயோ நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலயே உங்களுக்கு ஸ்டோர் லொக்கேட்டர் இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ல அவைலபிலிட்டி நீங்க பார்த்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட நியர்பை ஸ்டோர்ஸ்லயே உங்களுக்கு வாவ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பாருங்க. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, வாவ்ல வந்து இந்த வாவ்சம் சேல் வந்து இப்ப போயிட்டு இருக்கு ரிபப்ளிக் டேக்காக. January 22nd 24th வரைக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணும், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்க போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்ல இருக்கும்போது நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்ணலாம். சோ இந்த சேலை வந்து மிஸ் பண்ணாம உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த டைம்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாவ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாவ் ஆப்பை உங்களோட மொபைலில் டவுன்லோட் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் போய் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் டவுட் வாவ் ஆப் மூலயமா போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறையா ஆப் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் கேரில், ஹேர் கேரில் உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, ஹேர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னோட ஹேர் கேர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஹேர் வந்து நான் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது அப்ளை பண்ணாலே எனக்கு வந்து ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வந்து ஆகிடும். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. யார் வந்திருக்கா? ஹாய் சொல்லுடி. ஹாய் சொல்லுடி. இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷுக்கு 4 months வந்து முடியுது, 5th month வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தோம். அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம். அந்த வ்ளாக்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தக்ஷு பண்ண குட்டி குட்டி அட்ராசிட்டிஸ்லாம் கூட அதில் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னடி பண்றீங்க? ரெண்டு பேரும் கிரீன் கலர் ஷர்ட். அவன் டார்க் கிரீனு, நீ லைட் கிரீனு. இத நிக்கில எல்லாத்தையும் உரிச்சு போட்டிருக்கான். இவன் கொஞ்சம் எல்லாத்தையும் கீழே போட்டிருக்கான். வேற அது உரிக்கணும், கீழே போடக்கூடாது. அழகா உரிச்சிருக்கீ, சூப்பரா உரிச்சிருக்கீ. கீழே போடாதடி, சாப்பிடுற பொருளை கீழே போடாத. சோ இன்னைக்கு சமையல் வந்து சாம்பார் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன். லாவண்யா வந்து காஃபி கேட்டா. இது கறி தான் வந்து இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. அது வந்து பட்டாணி போட்டு செய்ய போகிறேன். இன்னைக்கு வந்து சிம்பிள் சமையல் தான். சாம்பார் வந்து கொதிச்சு முடிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். பால் வந்து அங்கே காஞ்சிட்ருக்கு. அதுவும் ஆஃப் பண்ணிட்டு லாவிமாக்கும் எனக்கும் வந்து காஃபி போட போகிறேன். ஸோ இவன் வந்து எனக்கு காய் அதெல்லாம் வாங்குறதுக்காக இப்போ வெளியே அனுப்புகிறா. சும்மாவே ஒன்றும் இருக்கா அது, அது மக்களுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஸோ அதனால நான் போயிட்டு இன்னைக்கு வந்து பன்னீர் புலாவ் வந்து பண்ணலான் இருக்கோம். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் விடாம கேட்டுட்டே இருக்காங்க. பன்னீர் புலாவ் நான் போ, ஆமா ஆமா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு நேம் மறந்துருச்சு, பட் பன்னீர் புலாவ் போடுங்க போடுங்க. தேங்காய் பால் சாதம் வந்து எவ்வளவு பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து நான் பண்ணி போட்டிருந்தேன், ஒரு 2-3 கமெண்ட்ஸ் பார்த்தேன். எவ்வளவு பேர் பண்ணீங்க, எப்படி நல்லா வந்ததா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட, இந்த மசாலா பூரி எல்லாமே ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படியா? அது வந்து இந்த ரோட் ஸ்டைல். நீங்க இன்ஸ்டால இருக்கீங்கன்னா இன்ஸ்டால என்னோட என்கிட்ட போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்து டேக் பண்றேன். ஓகே,
நம்மளை டேக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதை பன்னீர் புலாவை வந்து பண்ணலான் இருக்கோம். கிரேவி வந்து என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா மஷ்ரூம் கிரேவி கிரேவி பண்ணி ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால இன்னைக்கு மஷ்ரூம் பண்ண போறதில்ல, பார்க்கலாம் அது என்ன நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் காய், அதுக்கப்புறமா அதை ஸ்டிச் பண்ண கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து பன்னீர் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு விலாக அப்படியே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, சரண்யா வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம தான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வரணும். இப்போ கட்டப்பை கொடுத்துருக்கேன் மூணு நாளுக்கு காய்கறி வாங்குறதுக்கு. அவர் வந்து அவன் வந்து எவ்வளோ ட்ரெண்டியாக ஒரு ரோம் போட்டிருக்கேன் ஃபுல்லாக காட்டுறேன். இது எப்படி காட்டுறேன், நான் வந்து ஒரு ட்ரெண்டியாக வந்து இந்த கவுன் போட்டுட்டு வந்தால் கையில் வந்து கட்டப்பை பார்த்துக்கலாம். இது அந்த ஹார்கிரியோட போட்டு பார்த்தீங்களா, அந்த கவுன் தான். ஷால் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சரி, இந்த ட்ரெஸ்க்கு செட் ஆகும், நல்லா இருக்கு. ஷால் போடாமல் நார்மலாக வேணும்னா நீங்கள் நார்மலாக இப்போ வெளியெல்லாம் போறீங்கன்னா பிளெயின் ரெட் ஷாலோ பிளெயின் ரெட் ஷால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து ஷால் மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிராண்டாக கிளம்பிட்டோம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம முடிஞ்சா நான் ஷாப்பில் ஏதாவது. எனக்கு வெட்டிங் டேக்கு வாங்கின சாரியும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஏற்கனவே ஹால் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து போட்டு காட்டிட்டேன். அப்புறம் பசங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு அப்படியே ஒரு டூ டேஸ்க்கு கண்டினியூஸாக காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொன்னான். அதனால் அப்படியே எல்லாமே வந்து பிளான் பண்ணி நான் கிளம்பிட்டேன். நான் வந்து சரண்யா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு அளவும் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே எல்லாத்தையும் காயெல்லாம் இங்கே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துணியில் ஆற போட்டுட்டேன். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் வந்து அப்படியே பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டிஷ்யூலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா இந்த மாதிரி காயை வச்சு நீங்கள் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய நாள் வரும். அந்த ஈரம் இருந்ததுனாலே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அழுகி போயிடும். ஏன்னா டிஷ்யூ வச்சு நம்ம பண்ணாலும் வந்து அழுகி போதனால நான் இப்படியே வைக்கிறது. சார், தக்ஷுக்குட்டியை அவங்க எல்லாருக்கும் காட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அவன் கொஞ்சனோடனே நல்லா முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பாருங்க. நான் வந்து தக்ஷுக்கு ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் பண்ணணும்னு ஒரு சாங் வந்து பாடியிருந்தேன். பட் அது வந்து எனக்கு திருப்பி திருப்பி காப்பிரைட் வந்து வந்துட்டே இருந்துச்சு. அதை நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இதில் வந்து அந்த க்யூட் மூமெண்ட்ஸை நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு மியூசிக் போட்டாவது உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. என்ன பண்ண போற? என்ன ஒரு சர்ப்ரைஸ். என்ன? ரெண்டு படி. டடா! அட செக் வெட்டிங் பண்ணிட்டு நான் வர்றதுக்காக சரண்யா வெயிட் பண்ணிட்டு ஐப்ரஸ் பண்ணாதான் மூஞ்சி பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்லப்பா. எனக்கு என்னமோ அப்படியே ஒரு பெருசா சாதிச்ச மாதிரி அடைச்சு.
பன்னீர் புலாவ் பண்ண போறோம். நான் வந்து ரைஸ் ஃபர்ஸ்ட் தனியா வச்சிடலாம்னு சொல்லிட்டு தண்ணியில வந்து கொஞ்சம் அந்த பிரிஞ்சலையும் கொஞ்சம் பட்டை மட்டும் போட்டிருக்கேன். கொதிச்சோடனே ரைஸ் வந்து தனியா குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் காய் பன்னீர் தனியா நம்ம சால்ட்டே பண்ணி போட போறோம். ஸோ அதுதான் பன்னீர் புலாவ். சைட் டிஷ் இன்னும் என்ன நாங்க யோசிக்கவே இல்லை, என்னப்பா பண்றது? சைட் டிஷ் சும்மா ரைத்தா மாதிரி வெங்காயம் வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் இங்கே ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்கே இதெல்லாம் இருக்கு. பட் எது எது வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ. ஐயோ சாரி, தள்ளி விட்டுட்டியா? அதை எடுத்தாச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். காய் எல்லாம் நறுக்கணும். இது கொதிச்சோடனே நம்ம வந்து ரைஸ் போட்டு கொஞ்சம் குக் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். நான் பாஸ்மதி ரைஸ்ல பண்ணல, இன்னைக்கு நார்மல் ரைஸ் தான் பண்ணுவோம். நார்மல் ரைஸே பண்ணுங்க. பாஸ்மதி ரைஸ் எனக்கு இறங்கவே இறங்காது, அதனால நம்ம நார்மல் ரைஸ்ல தான் வந்து பண்ண போறோம். நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ்ல வந்து பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் வந்து சேர்த்துட்டேன். ரைஸ் இதுக்கு நான் தனியாக குக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் அப்படியே குக்கர்லேயும் வந்து பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ரைஸ் வந்து நம்ம அப்படியே கிளறி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு இதை வந்து வடி பாத்திரத்தில் போட்டு வடி கட்டி வச்சுட்டு போகிறேன். அப்புறம் நம்ம ரைஸ்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் நான் வந்து நறுக்கிட்டு இருந்தேன். கேரட்டு கொஞ்சம் கேப்சிகமும் நான் வந்து போட போகிறேன். பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து போட போகிறேன். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால கலர்ஃபுல்லாக பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டரில் வந்து பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே உடையாமல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். ஃப்ரை பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம சேர்த்துப்போம், அதனால் தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மீதி வந்து நான் அப்படியே மேஷ் பண்ணி போட்டுருவேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்குனதுக்கப்புறமா சில பன்னீர் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி நம்ம போடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் வந்து ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அது பன்னீரும் வந்து பாருங்கள், சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறதுனால கொஞ்சம் நல்ல டார்க் ப்ரௌனே வந்து ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயிலேயே நான் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கேரட் வந்து நான் வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறமா போட்டிருக்கேன். பச்சை மிளகா இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து காரம் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறமா வந்து கரம் மசாலா அவ்வளோதான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கையில் வச்சுட்டு ஷூட் பண்ணுறதுனால என்னால் இன்க்ரீடியன்ஸ் போடுறதெல்லாம் வந்து இருக்க முடியல. இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பூண்டு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். இப்போது அதெல்லாம் கொஞ்சம் பொடியெல்லாம் பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நான் எங்கள் பன்னீரை வந்து அப்படியே கையிலேயே வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி போட்டுறேன். இது வந்து அங்கங்கே இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்க்கும் போதே நல்ல கமகமகமான வாசனை வந்தது. பாக்கவே சபையா இருக்கே. ஆஹா, ஓஹோ, பரபரப்பா வேலை செஞ்சு பரபரப்பா வடி கட்டிட்டான். சாதம் வடி சாதம் வடி கட்டி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இறங்கினதுக்கு அப்புறமா அதுல வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்கோம், வெறும்னு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். அது போட ஓகேப்பா. என்ன சாமியா லாமியா மிரட்டுறீங்க? நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரை பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தது இல்ல. பன்னீர் டிக்கா மாதிரி தான் நல்லா இருக்கு. ஒரு பன்னீர் அந்த மாதிரி கட் பண்ணி வந்து உப்பு காரம் அப்புறமா வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி இது மட்டும் ஒரு தடவை பண்ணி கொடுப்பா. நாங்க வரும்போது செஞ்சு தரேன். பண்ணி சாயந்தரமா பன்னீர் டிக்கா அது செமையா இருக்கும். ஆஹா, வேற லெவல்ல இருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இங்கே வந்து கட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எவ்வளோ மசாலா இங்கே ரெடி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸ் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான பன்னீர் புலா வந்து ரெடி ஆகிடும். ரைஸ் வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு, நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
அவ்வளோதான் இங்கே வந்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தயிர் சாதமும் கலந்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரைத்தா, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ரைத்தா போட்டு சாப்பிடும்போது காரம் இல்லாமல் இருக்கும்னு. இங்கே தக்ஷு வந்து செம்மையே கத்திட்டு இருந்தார் டிவி பார்த்து. நல்லாயிருக்கா சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக படுக்கலான்னு வந்தேன். ஒருத்தனுக்கு மூக்கில் வேர்த்துடுச்சு அதுக்குள்ள. ஒருத்தனுக்கு நான் வந்து படுத்தா தெரிஞ்சிடும் அப்படிம்பா. ஆ, ஒருத்தனுக்கு மூக்கில் வேர்த்துடுச்சு. யார் அவன்? அவ்வளோதான் சொல்லு. யார் அது? அவன் யார்? என்ன பார்க்குறான்? யார் அவன்? யார் அவன்? ஆ, உனக்கு ஆயா வேலை பார்க்க தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்ம பெருமையாக பேபி சிட்டர்னு சொல்லிக்க வேண்டியதான். ஆ, ஆயா வேலை. ஆயா வேலையா? உன்னை பார்க்க ரெண்டு பேரா? ஆ, உன்னை பார்த்துக்க ரெண்டு பேரா? உன்னை பார்த்துக்க ரெண்டு பேரா? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய், யார் இது? ஹாய், சரி 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 சரி. ஹாய் சொல்லு. நான்தான் நான்தான் லாவணி அம்மா தான். அந்த பேர் பார்த்துக்கோ, லாவணி அம்மா தான். ஹாய் சொல்லு. ஓகே, நாங்கள் தூங்கிட்டு ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மீட் பண்ணுறோம். அழுக வருது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அப்படியே மீட் பண்ணுறோம். சூசிசினாடு அம்மா, சூசிசினாடு ஆய் வச்சு சீந்தி தர்க்க புர்க்கு டயபர் வச்சுனா. ரக்ஷா ரக்ஷா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுது. குட்டீஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது ஸ்நாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரப்பொரி வந்து பண்ண போகிறோம். காரப்பொரி வந்து வெறும் பெருசாக ஒன்று ப்ரிப்ரேஷன்லாம் இல்லை. வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் காரப்பொடி மசாலா பொடி அப்புறமா வந்து பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டால் தான். ஸோ அந்த காரப்பொரி தான் வந்து பண்ண போகிறோம். லைட்டாக வந்து லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் இது வந்து சாப்பிட்லாம். மோஸ்ட்லி பசங்களுக்கே வந்து பொரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம். அதான் அங்கே ரெடி ஆகிட்ருக்கு. அவ்வளோதான், இதோட இந்த வ்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.